ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி, இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், இனி அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன், அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கங்க, கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதோட உரிச்ச பூண்டு ஒரு 6-7 பூண்டுப்பல் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கங்க. வரமிளகாவும் பூண்டும் லைட்டாக வறுபட்டதும் இதோட 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்து அதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி லைட்டாக வறுபட்ட பிறகு இதோட 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் அலசிட்டு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. ஓரளவுக்கு லைட்டாக ஆறட்டும், ஆறின பிறகு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது மாதிரி பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கங்க, கூடவே 4 மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை இது மாதிரி கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கங்க. தக்காளி லைட்டாக மசிஞ்சு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. தக்காளியும் நல்லா ஆறி வரட்டும். ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச மல்லி, வேர்க்கடலை, வரமிளகாய் எல்லாம் ஆறிடுத்து அதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு அரைபட்டதும் இதோட வதக்கி ஆற வச்ச தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரே இடம் அரைக்காமல் இது மாதிரி வேர்க்கடலை, வரமிளகாய் எல்லாம் அரைப்பட்ட பிறகு இதில் தக்காளி சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்த மிக்சிங்கை ஒரு பவுலில் ஊற்றிக்கங்க. கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றி நல்லா கலந்துக்கங்க. இப்போ நல்லா காரசாரமான சுவையான சட்னி ரெடி ஆகிடுத்து. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கங்க. அதுக்கு குட்டி கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 வரமிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் தாளிப்பு எடுத்துகிட்டு வந்து சேர்த்து நல்லா கலந்து சுட சுட தோசை, இட்லி, சப்பாத்தியோட கூட சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இது ஒன்று இருந்தால் போதுங்க, 10 தோசை, 10 சப்பாத்தி, 10 இட்லி கூட அசால்ட்டாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார் செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான சைட் டிஷ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.